கதைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பையன் அவன் அப்பாவை பார்த்து, அவன் அப்பா எப்போவுமே விவசாயம் பண்ணிட்டுருக்கிற ஒரு ஃபேமிலி, அதில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விவசாயம் பண்ணிட்டுருக்க சில நேரம் அவர் வந்து உட்காந்து சொல்லுவார், என்னமோ தெரில விவசாயம் பண்ணேன், இந்த தடவை இப்படி ஆகிடுது, இந்த தடவை இப்படி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு. இந்த பையன் என்ன பண்ணால், உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி, சரிப்பா நான் இனிமேல் உனக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், நீ அதை பண்ணுன்னா சரியாகும். அப்படியா, சரி என்ன தான் சொல்ல போகிறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொன்னான். அப்பாவும் ஒவ்வொன்றா எடுத்து பண்ணேன். எப்போவுமே ஒரு நாள் பண்ணுற வேலை, அப்பா ரெண்டு நாள் பண்ணேன். என்னடா இது, ஒரு நாள் பண்ணுற வேலையை ரெண்டு நாள் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினச்சி, சரி பையன் சொன்னதுக்காக பண்ணோம். திருப்பி அடுத்த நாள் ஆச்சு, அடுத்த நாள் ஆச்சு. அதே மாதிரி திருப்பி அந்த பையன் புஸ்தகத்தெல்லாம் உட்கார வச்சு படித்து, புஸ்தகத்தெல்லாம் உட்கார வச்சு எடுத்து உட்காந்து எழுதி, அதுக்கப்புறம் திருப்பியும் சொல்கிறான். திருப்பி அதே மாதிரி அவங்க அப்பா பண்ணேன், அந்த விதை விதைக்கிறது அதெல்லாம் பண்ணுறது. அது ரிசல்ட் கொஞ்ச நாள் பார்த்துட்டுன்னா பெரிய ரிசல்ட்டாகவே தெரியும். எங்கள் அப்பா சொன்னார், இந்த ரிசல்ட்டு பெரிய ரிசல்ட்டாக தெரியலையே, பையன் சொன்னான், ஆராய்ச்சி பண்ணால் தப்பு கிடையாது, அவன் வந்து உட்காந்து படிச்சுருந்து எல்லாத்தையும் சொன்னான். ஆனால் எப்பவும் போல் நம்ம பண்ணிட்டு இருந்த விஷயங்களை விட்டுவிட்டு சில காரணத்துக்காக, காரியத்துக்காக படித்து படித்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணால் அந்த காலகட்டமும் வீணாயிடுறது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வாழ்க்கைக்கு முடிவெடுக்கிறதுல ரொம்ப யோசித்து சில காரியத்தை பண்ணி உட்காந்து எழுதி வச்செல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் அது வேலையே செய்யாது. சட்டுன்னு மனசில் தோன்றதா அதை உடனே பண்ணும். இது வந்து யதார்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் யதார்த்தமான மனுஷன் நிறைய பேர் இருந்தான். அவளுக்கு மனசில் என்ன தோன்றுறதோ பேசிவிடுவான், மனசில் என்ன தோன்றுறதோ வெகுளியாக உட்காந்து சொல்லிடுவான், நல்ல பல விஷயத்தை பகிர்ந்துப்பான். அதனால் நமக்கு பெரிய 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 அற்புதமான சில காரியங்கள்லாம் நம்ம கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்து ஒவ்வொன்றுக்காக எடுத்து படித்து ஒவ்வொன்றுக்காக எடுத்து நம்ம உட்காந்து எழுதிட்டோம்னா அது ப்ராக்டிக்கலாக உதவாது. அதான் ஏட்டு சுரக்க கதைக்கு உதவாதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று நம்ம பார்த்தோம்.